அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து யார் யாருக்கு வந்து வெளியாக போகுது, ஸோ என்ன அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அரசு வந்து ரிசல்ட் குறித்து என்ன அதிரடியாக வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ரிசல்ட் என்றைக்கு தான் வந்து வெளியிட போகிறாங்க, ஒரு 6 மந்த் 7 மந்த் ஆகிக்கூட இனிமேல் ஏன் வந்து அவங்க வந்து ரிசல்ட் வெளியிடாமல் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் முடிவுகளை குறித்து வந்துட்டீங்கன்னா சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1 இல்லையா, ஸோ நாளை இருந்து பார்த்தீங்கன்னா வெளியகத்து வந்து மாவட்ட வாரியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அறிவிப்பும் வந்து வெளியாகியிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்கள் மாடத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா என்னை பற்றி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடமோ அந்த மாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் பேஜுக்கு வந்து போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாடத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாடுங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்றைக்கு வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரம்லாம் கூட பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அனைவருக்கும் கூடிய விரைவில் எல்லாருக்குமே வந்து வழங்கிட்டு, ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஸோ எல்லாருக்குமே வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் எதன் மூலமாக வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குறுஞ்செய்திகளும் வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.